ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பழைய வாட்டர் பாட்டிலை எப்படி ரொம்பவே புதுசாக மாற்றுறது அப்படின்னு வாங்க பார்த்துடலாம். அதுக்காக வந்துட்டு வினிகர் எடுத்து வச்சுக்கலாம், கூடவே வந்துட்டு பேக்கிங் சோடா. இது ரெண்டும் வச்சுட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த வாட்டர் பாட்டில் சேர்த்துட்டு அதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வினிகர் கொஞ்சம் மேலாப்பில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்துட்டு இதில் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் பாட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா வாங்கி ஒரு 3 மாதம் தான் ஆகியிருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் இந்த பெயிண்ட்லாம் போனங்காட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இல்லை. அதனால் இது எப்படி புதுசாகிறது அப்படின்னு யோசிச்சுருந்தோம். அப்போ தான் வந்துட்டு இந்த டெக்னிக் நமக்கு தெரிஞ்சிச்சு. இதை வந்துட்டு நல்லா வினிகரில் லைட்டாக அப்படியே ஊற வச்சுட்டு இந்த மாதிரி மஞ்சள் இருந்துச்சுன்னா ரொம்பவே லைட்டாக தேய்ச்சிட்டு போதுங்க, அது சூப்பராக வந்துடும். கிராக்கும் எதுவுமே விழுகாது. நமக்கு கடையில் வாங்கின புது வாட்டர் பாட்டில் மாதிரியே ஆயிடும். இப்போ இது பார்த்துட்டோம் அப்படின்னா கடையில் வாங்கின மாதிரியே ஆகிடுச்சு. புது வாட்டர் பாட்டில் தான் அப்படின்னு சொன்னாலும் யார் எல்லாருமே நம்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க.